கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹ்வை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான். நடக்கவே நடக்காது. இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும். நபிமார்கள் அழைத்தார்கள். நபி யூனுஸ் அழைத்தார்கள், அல்லாஹ்வை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன். உறவுகளை விட்டு நீங்கி, உலகத்தை விட்டு நீங்கி, செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி, அவர்களுக்கு தெரியும் இந்த இருளில் இருந்து யாரும் என்னை நீக்க முடியாது, என்னை விளக்கி கொண்டு வர முடியாது. மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனையை நீங்களும் அழையுங்கள், அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, வணக்கத்துக்குரிய இறைவனை உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன். இன்னி குந்து மினல் ஜாலிமீன், அநீதம் செய்பவன் யா அல்லாஹ், அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லாஹ் என்று அவன் கேட்பான். அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான். நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா அல்லாஹ், நீக்கு யா அல்லாஹ். நபி யூனுஸ் அழைத்தார், அல்லாஹ் நீக்கிறான். நபி மூசா அழைத்தார், அல்லாஹ் நீக்கிறான். நபி இப்ராஹிம் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி தாவூத் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி நூஹ் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி ஜக்கரியா அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி அய்யூப் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நாம் அழைத்தோம் அல்லாஹ்வை, நாம் கேட்டோம் அல்லாஹ்விடத்தில், நாம் முறையிட்டோமா யா அல்லாஹ், இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன், அவதிப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், இன்னல் படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு இந்த சோதனையை நீக்கு யா அல்லாஹ், என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ இந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யா அல்லாஹ், என் கவலையை. உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், உள்ளத்தின் நிம்மதியை அல்லாஹ் ஜிக்ரில் வைத்திருக்கிறான், அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான். ரப்பை ஒருவன் சோதனையில் நினைத்தால் என்னை நினையுங்கள், ரப்பு சொல்லுகிறான், உங்களை படைத்தவன் சொல்லுகிறான், உங்களை பரிபாலிப்பவன் சொல்லுகிறான், உங்களை நான் நினைக்கிறேன். அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களை உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரும் அவனுக்கு நீக்குவதற்கு. உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்து விட்டால் அவனை தவிர வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும், செல்வ இழப்பை நீக்க முடியும், பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும், வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அது போன்றே நானும் அவனை நினைக்கிறேன், அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருந்து விடுகிறேன். நீங்கள் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தால், நோயால், செல்வ இழப்பால், கண்ணிய இழப்பால், அல்லது வாழ்க்கையின் நெருக்கடிகளால், உறவுகளுடைய பிரிவால், இது போன்ற எந்த சோதனையில் நீங்கள் சிக்குண்டிருந்தாலும் இந்த செய்தியை செவிதாழ்த்தி கேளுங்கள். இந்த சோதனைகளில் நீங்கள் தனியாக இல்லை, உங்களுடைய இறைவன் உங்களோடு தான் இருக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், இந்த சோதனைகள் எதுவாயினும் கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை,